விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு சீப்பால் வரும் தரித்திரம் எப்படி எதனால் வரும் போக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என் பிள்ளைங்க எல்லாேருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த நான் பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து சீப்பால் வரும் தர்திரம் அப்படின்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நம்மளுடைய பெரியோர்கள் வீட்டுக்கு பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அதை செய்யாத இதை செய்யாத தர்திரம் பிடிக்கும் இது வரும் ஏதாவது மூதேவி அண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க சொல்லும் பொழுது ஆனாலும் அதை நம்ம திருத்தி கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த தர்தரோன்றது நம்மள்கிட்ட பிடிக்காது மூதேவின்றது நம்மகிட்ட அண்டாது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் அவங்க முன் முன்னாடியே கண்டுபிடிச்சி அறிவியல் சொல்லியிருக்காங்க அந்த பெரியவங்க மூத அண் மு முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் இப்போ ஆராய்ந்து ஆமாம் அது உண்மை இப்போ பாருங்கள் இந்த கொரோனா வந்ததுக்கு வந்து எவ்வளோ நம்ம வெளியிலே கையை கழுவுறது குளிக்கிறது துணியாக ஊற்று போட்டு எல்லாம் அலசிட்டு வர்றது அப்படிலாம் ரொம்ப பின்பற்றணும் பார்த்திங்களா அது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்த விஷயந்தான் வெளியிலேயே கால் கழுவிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி எரியவங்க பெரியவங்க உள்ளே வராங்கன்னா இல்லை முற்ற முற்றம்னு ஒன்று இருக்கும் அந்த முற்றத்துலையாவது வந்து கால் கழுவுவாங்க வெளியில் கழுவுலனா கூட உள்ளே வந்து கால் கழுவுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் நம்ம பெரியவங்க சொல்லும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சீப்பால் எப்படி தர்திரம் வரும்னு அம்மா சொல்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீப்பு வந்து நம்ம கடைகளில் போய் வாங்குகிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தெருவில் ரோட்லேயே விற்கிறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல கூட சீப்பு வாங்குறவங்க வழக்கம் உண்டு ஏன் அது எல்லாருக்குமே வழக்கம் உண்டு திடீர்னு ஒரு சீப்பு டக்குன்னு இறங்குனா ஒரு பஸ்ஸில் சீப்பு எடுக்காமல் போயிட்டோம் திடீர்னு நம்ம தெருவில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்க வழக்கம் உண்டு சீப்பு வாங்குறது அந்த சீப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் டக்குன்னு அதை தலையில் போட்டு சீவி தான் பார்ப்பாங்க நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன் நான் அந்த மாதிரி தெருவில் வாங்கும் போது டக்குனு சீப்பு யார் பெரிய அது அவங்களுடைய பழக்க தோஷமாக இல்லை அது வந்து பல்லு குத்துதுன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அவங்க வந்து தலையில் சீவி பார்த்து தான் எந்த சீப்பாக இருந்தாலும் எடுப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அதை தடை விதிப்பாங்க ஒரு சில கடைக்காரவங்க வந்து இதை மாதிரி செய்யாதீங்க சீப்பு எல்லா சீப்புலாம் தலையில் போடாதீங்க அது மாதிரி அப்புறம் அது அழுக்கு கொஞ்சம் ஐட்டாக கூட மற்றவங்க பார்க்கும்பொழுது அது வாங்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் செய்கிறவங்க உண்டு இல்லை ஒரு சிலருங்க பிஸியாக இருப்பாங்க இல்லை நம்ம வளையல் கடை அந்த மாதிரி கடைகளில் போனால் கூட சீப்பு வாங்குவோம் வாங்குவோம் இல்லைங்களா அப்போ கூட பாருங்களேன் அந்த சீப்பு நம்ம தலை சீவரத்துக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம வாங்கும்பொழுது என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சிவி பார்த்து தான் வாங்குவாங்க நிறைய பேர் இதனால் என் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது சிவி இருக்கிற சீப்பு எடுத்து நம்ம சீவரோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் நம்ம கிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சது பல் அந்த அந்த சீப்பு நல்லா இருக்கான்னு தலையை வாரி பார்த்து வாங்காமல் தயவு செய்து சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமுமே இப்போ ஒரு பொடுகு இருக்கலாம் தலையில் இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு பேன் இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தலையிலே உங்களுக்கு எதனாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதை வந்து நீங்கள் சிவி பார்த்துட்டு அதில் வச்சுட்டு போகும்பொழுது இன்னொருத்தவங்க அதை வாங்கும் பொழுது அவங்களுக்கு அதனால் ஒரு தரிதிரமோ தரிதிர நிலை உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எப்பவுமே எக்காரணம் கொண்டு மாதிரி செய்யாதீங்க சப்போஸ் நான் இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டேம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ண நல்ல சீப்பாக வாங்குங்க வாங்கும்போது நல்ல சீப்பாக வாங்குனீங்கன்னா பேக் பண்ணிக்கிற சீப்பாக வாங்குனீங்கன்னா அது யாரும் அதிகம் சீவி இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த சீப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் மஞ்சள் தண்ணி கூட கொஞ்சம் தெளித்து வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டம் அந்த மாதிரி இருக்குது அதனால் மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை சீவை பாருங்கள் நீங்கள் இறங்கினோன்னே நான் வசூ விட்டு இறங்கினா சீப்பு இல்லை வாங்கினேன் அப்படியே கா சீவனை அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சீப்பால் தர என்ன பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சீப்பு அந்த சீப்பில் வந்து நிறைய பேர் இந்த முடியோடு அப்படியே வைப்பாங்க அந்த முடியை எடுப்போம் அந்த சீப்பில் இருக்கிற அழுக்கு அப்படியே இருக்கும் வாரத்துக்கு ஒரு தூரம் ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் சோப்பு தண்ணி ஒரு ஒரு பக்கெட்டில் சோ ஒரு டப்பாவில் ஒரு சோ சோப்பு தண்ணி போட்டு அந்த சீப்பு எடுத்து அது உள்ளே போட்டுருங்க நீங்கள் ஒன்றும் அது பண்ணவே தேவையில்ல அதுவே கிளீனாகிடும் நம்ம அது கழுவணும் கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை அந்த சீப்பில் அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை முறியடிக்கிற வ விஷயம் அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா அழுக்கு ஒன்று ரெண்டாவது முடி சில சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியோடு இருக்கும் அப்படியே இருக்கும் பார்த்தாக்கா அது எப்போ அவங்களா நினைக்கிறாங்களோ அப்போ எடுப்பாங்க எடுத்தால் கூட அந்த முடியை வீட்டில் பறக்க விட்ருவாங்க அப்படியே அதுமான ஒரு பக்கம் பறந்துன்னு இருக்கும் அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு லக்ஷ்மி தேவி எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நான் சொல்கிறது நான் சொன்னாலும் நீங்கள் ஓகேம்மா எனக்கு நிறைய பிள்ளைங்க எனக்கு வந்து நம்ம நாங்கள் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு எனக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் வந்து இதையும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் யாராவது வந்தாங்கன்னா விருந்தாளி வராங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு சீப்பு தனியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சீப்பு வச்சுக்கோங்க அவங்களுக்குன்னு வர்றவங்களுக்குன்னு ஒரு சீப்பு கொடுங்க அது ஒன்றும் பெரிய ரூபாயெலாம் கிடையாது இல்லையா சீப்பு பத்து தான் சீப்பு அந்த சீப்பை தனியாக கொடுத்தா அவங்களுக்கு சீவை வச்சு அதோட அந்த சீப்பு அதை என் திருப்பி உனக்கு க்ளீன் பண்ணி வைக்கலாம் வேறு யாராவது வந்தால் கொடுக்கறதுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சு கொடுக்கலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உண்மையாக சொல்கிற உங்களுக்கு நல்லதே நடக்கும் விவர்ஸ் வைக்க வேண்டிய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்